பெஸ்ட் சொல்யூஷன் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி நேர்களே இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமான இந்த வெண்டைக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம் காய்கறிகள் என்றாலே பெரும்பாலும் எல்லாருமே அந்த காயை வந்து வேக வச்சு சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து வதக்கி சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி பச்சையாகவே சாப்பிடுவாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வெண்டைக்காய் நீரை சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாதாரணமாக வெண்டைக்காய் நீர் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறதோ அல்லது அதை கொதிக்க வைக்க வடிகட்டி அந்த தண்ணியோ கிடையாது சாதாரணமாக அந்த வெண்டைக்காயை எடுத்து அது அந்த நுனி பகுதி வால் பகுதி ரெண்டு பகுதியுமே அதைப்படுது காம்பு வால் ரெண்டு பக்கம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு அந்த வெண்டைக்காயை நெட்டாக ரெண்டாம் பொழந்துருங்க ரெண்டாம் பொழந்து அதை பெரிய பெரிய துண்டுகளாக அதை நறுக்கணும் நறுக்கி ஒரு கண்ணாடி டம்ளர்லேயோ அல்லது ஒரு பாத்திரத்தில் போட்டு அது முழுக நிறையா தண்ணி ஊற்றி வச்சிடணும் அது தண்ணி ஊற்றி வச்சு அது ஒரு இரவு பூரா குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது அந்த வெண்டைக்காயானது அந்த தண்ணீரில் ஊற வேண்டும் அந்த ஊரிய தண்ணீரை அடுத்த நாள் காலையில் நம்ம எடுத்து குடிக்கலாம் அதுதான் வெண்டைக்காய் நீர் அந்த வெண்டைக்காய் நீர் நம்ம குடிக்கிறதுனால நம்மளுக்கு எண்ணற்ற நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கிறது எக்கச்சக்கமான நோய்களை போக்க அது உறுதுணையாக திகழ்கிறது இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த வெண்டைக்காய் நீரை குடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதான் படுது இரத்தத்தின் அளவை அதிகரிப்பதற்கு இந்த வெண்டைக்காய் நீரானது உறுதுணையாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் நீரில் வந்து மினரல்ஸ் மற்றும் வைட்டமின்கள் அதிகமாக இருக்குது படுது வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி ஆனது இதில் நிறைய இருக்குது அதனால் நம்ம இதை குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்பில் வந்து ரத்தம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நம்ம உடம்பில் ரத்தம் அதிகரித்தாலே இரத்த சோகை நோயானது பறந்துவிடும் தொடர் இரும்பல் வறட்டி இரும்பல் இருக்கிறவங்க இந்த வெண்டைக்காய் நீரை வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் தொண்டை வறட்சியானது விரைவில் குணமாகும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த வெண்டைக்காய் நீர் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா சர்க்கரையின் அளவு வந்து கண்ட்ரோலாக வைச்சிருக்கிறதுக்கு உதவுகிறது அதனால் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க இந்த வெண்டைக்காய் நீரை வந்து வாரம் இருமுறையாவது கண்டிப்பாக குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வெண்டைக்காயில் வந்து அதிகப்படியான கரையக்கூடிய பைப்பர் இருக்கு அதோடு இது கலோரிக்கலின் அளவும் ரொம்ப குறைந்த காய்கறியில் ஒன்றாக திகழ்கிறது வெண்டைக்காய் ஊற வைத்த தண்ணீரை நம்ம குடிக்கிறதுனால உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு இது உறுதுணையாக திகழ்கிறது அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு இது உறுதுணையாக திகழ்கிறது மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டவங்க இந்த வெண்டக்காய் நீரை வந்து இரவு நேரங்களில் ஒரு டம்ளர் ஒரு இரநூறு எம்எல் அளவு குடித்தாங்கனாலே அவங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் என்னென்னா இந்த வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகளை போக்கக்கூடிய ஆற்றல் உடையது இந்த வெண்டைக்காய் நீர் அதனால் அந்த வெண்டைக்காய் நீரை குடிச்சிட்டு வந்தால் கண்டிப்பாக மலைச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது மனிதர்களுந்து நோயின்றி வாழ வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும் நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளை வந்து எந்த நோயுமே தாக்காது அதனால் இந்த வெண்டைக்காய் ஊற வைத்த தண்ணீரை நம்ம குடிச்சிக்கிட்டு வரும்போது நம் உடம்பில் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வெண்டைக்காய் நீருக்கு உண்டு ஏன் அப்படின்னா அந்த வெண்டைக்காய் நீரில் வந்து அதிகப்படியான வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு அதனால் நம்ம வாரம் இருமுறை வந்து இந்த வெண்டைக்காய் நீரை குடிச்சிட்டு வந்ததுனாலே நம் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வெண்டைக்காய் ஊற வைத்த நீரை வந்து தினமும் நம்ம காலையில் குடிக்கிட்டு வந்தால் நம்மளுடைய சர்மமானது ஆரோக்கியமாக இருப்பதற்கு உறுதுணையாக இருக்குது இந்த வெண்டைக்காய் நீரை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் என்ன ஆகுன்னா நம்முடைய எலும்புகள் வந்து உறுதியாகுவதற்கு உறுதுணையாக திகழ்கிறது இந்த குழந்தைகளுடைய எலும்புகள் உறுதியாகணும் நம்மளுடைய எலும்புகளும் திடமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வெண்டைக்காய் நீரை வாரம் இரண்டு முறை பருகி வர வேண்டும் இந்த வெண்டைக்காய் நீரை நம்ம குடிக்கிறதுனால புற்றுநோயை உருவாக்கக்கூடிய செல்களை இது அறவே ஒழித்துவிடும் அதனால் புற்றுநோய் வராமல் நம்மை பாதுகாப்பதற்கு இந்த வெண்டைக்காய் நீரானது உறுதுணையாக திகழ்கிறது இளைஞர்களே சாதாரணமான இந்த வெண்டைக்காயில் வந்து இவ்வளவு மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு வெண்டைக்காய் வந்து ரொம்ப ரொம்ப விலை மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த காயாகும் இந்த வெண்டைக்காய் நாம் சாப்பிட்றதுனால நம்மளுடைய அறிவானது வளருவதற்கு அதிகமாக உறுதுணையாக திகழ்கிறது நம்முடைய அறிவு ஞாபக சக்தி வளரணும்னா கண்டிப்பாக நம்ம இந்த வெண்டைக்காய் நீரை வாரம் குறைந்தது மூன்று முறையாவது எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்